ஹாய் வெல்கம் பேக் இந்தியா இன்னைக்கு தெரிக்க விட்டுருக்காங்க ஒலிம்பிக்ஸில் ஒவ்வொன்றும் என்னென்னு இப்போ பார்ப்போம் நீரஜ் சோப்ரா ஜாவ்லின் த்ரோவில் கோல்டு வின் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ரெஸ்லிங்கில் பஜ்ரங் புனியா வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டார் இப்போது இந்தியாவோட ரேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி செவனில் இருக்கும் ஆல் டோட்டலில் தேர்ட்டி ஒனில் இருக்கும் இந்த ஒலிம்பிக்கில் மெடல் கவுண்டில் சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது என்னென்னா சோஃபார் இந்த ஒலிம்பிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இயரில் தான் நம்ம வந்து அதிகமான மெடல்ஸ் வாங்கியிருக்கோம் அது வந்து எ எவ்வளோன்னு பார்த்தோன்னா செவன் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெலில் சிக்ஸ் மெடல்ஸ் வாங்கியிருந்தோம் நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒலிம்பிக்ஸில் மட்டும்தான் நம்மளோட கவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மற்றபடி வேறு எல்லா கவுண்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இல்லைன்னா டூ இல்லைன்னா த்ரீ மேக்ஸிமம் த்ரீ தான் வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரியில் இந்தியா வந்து அத்லெட்ஸில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக கோல்டு வாங்குறாங்க இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோஃபார் நடந்த ஒலிம்பிக்ஸில் இந்தியா வந்து ஹாக்கியில் எயிட் டைம்ஸ் கோல்டு வாங்கியிருக்காங்க ஷூட்டிங்கில் ஒரு டைம் கோல்டு வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பிக்சர்ஸில் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் நம்ம என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன கேம்ஸ்லாம் நடந்துச்சு அதில் யார் வின் பண்ணாங்கன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம என்னன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஜாவ்லின் த்ரோ ஃபைனல் நடந்துச்சு அதில் நமக்கு தெரியும் நீரஜ் சோப்ரா வின் பண்ணிட்டார் அப்படின்னு அவர் எப்படி வின் பண்ணார் அப்படின்னா மொத்தமாக ஜேவ்லினை நம்ம சிக்ஸ் டைம்ஸ் த்ரோ பண்ணணும் அதில் இவர் ஃபஸ்ட்டு டூ அட்டம்ஸ்லேயே அவரோட பெஸ்ட்டு கொடுத்துட்டாரு ரிமைனிங் வர அட்டம்ஸில் எல்லாத்துலையும் அவர் வந்து எயிட்டி செவன் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வீசினார் சம்டைம்ஸ் கம்மியாகவும் சம்டைம்ஸ் ஃபாலோவாகவும் வீசிட்டார் ஆனால் ரிமைனிங் இருக்கிறவங்க யாருமே அந்த எயிட்டி செவனுக்கே போகாமல் அவங்க வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் சம் ரேஞ்சஸ் தான் வீசி இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் செகண்ட் ப்ளேஸும் தேர்ட் ப்ளேஸும் எயிட்டி செவன் கூட ரீச்சே பண்ணலை நெக்ஸ்ட்டு கேம் வந்து பஜ்ரங் புனியாவோட பிரான்ஸ் மெடல் மேட்ச் இருந்துச்சு அதுலேயும் அவர் வந்து வின் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு மெடல் வந்து ஆட் பண்ணிட்டார் இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்படி லாஸ்ட்டு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாயிண்ட்ஸ் வந்து எயிட்டு ஆப்பரண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஜீரோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெண்டு கேமுமே நம்ம வந்து மெடல் மிஸ் பண்ண மேட்ச் ஆனால் அதிலிருந்து நமக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து அது வந்து இன்ஸ்பிரேஷனல்னு நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்ஃப் மேட்ச் எப்படி போச்சுன்னு பார்ப்போம் அதித்ய அசோக் லாஸ்ட்டு த்ரீ ரவுண்ட்ஸாக இவங்க தான் வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க சம்ஹவ் அவங்க வந்து ஃபோர்த் ரேங்க்கு போயிட்டாங்க ஏன் வந்து இந்த கேம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேமில் இண்டியன்ஸ்னாலேயும் ஒலிம்பிக் மெடல் வாங்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத இவங்க வந்து இந்த கேமில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் இல்லை நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக நம்ம ஒல மெடல் உண்டான சான்சஸ் ஜாஸ்தி சைனா நேவால் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒலிம்பிக் வாங்கினது ஒலிம்பிக் மெடல் வாங்கினதுக்கப்புறமா இப்போ பிவி சிந்து தொடர்ந்து நம்ம அந்த கேமில் பேட்மிண்டன் கேமில் இருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த கேம்ஸ்லேயும் நம்ம தொடர்ந்து வாங்குவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு கேம்மே மெடல் மிஸ் பண்ண கேம் தான் அது என்னென்னா உமன்ஸ் ஹாக்கி டீம் வந்து உமன்ஸ் டீம் வந்து குவார்ட்டர் ஃபைனல் போவாங்களா இல்லையன்றதே பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனலுக்குள்ளே போனோன்னும் ஒரு பெரிய டீம் அதுவும் ஃபஸ்ட்டு மேஜரான ஒரு டீம் ஆஸ்திரேலியா அவங்களோட மோதி அங்கேருந்து அவங்க மின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செமிஃபைனலில் ஒரு டஃப்பான டீம் அர்ஜென்டினா அர்ஜென்டினாவோட மோதி அங்கேருந்து அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் மேட்சுக்கு வராங்க அங்கே வந்து கிரேட் பிரிட்டனோட மோதுறாங்க மோதி மேட்ச் வந்து பயங்கரம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நெக் டு நெக் போயிட்ருக்கு அவங்க ஃபோரு நம்ம த்ரீ மேட்ச் முடியுது நம்ம தோற்றுறோம் ஆனால் அதில் இன்ஸ்பிரேஷன் என்னென்னா டீமோட கான்ஃபிடன்ஸ் தான் இந்த ஒலிம்பிக்ஸ் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணதோட ரீசன் வந்து என்னென்னா நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு டெய்லியும் அப்டேட்ஸோ இல்லை வந்துட்டு யார் யார் என்னென்ன கேம்ஸ் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு வீடியோஸ் நான் பார்க்கவே இல்லை தமிழ் லாங்குவேஜில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு வீடியோஸ் போடுறாங்க அதனால் சரி ஓகே நம்ம வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் டெய்லி நடக்குது அப்படின்றதுக்காக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணேன் ஸோ இன்னையோட அதோட ஜேர்னி முடிவடைகிறது இத்துடன் ஒலிம்பிக் செய்திகள் இன்றே நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் பாய்